வெல்கம் டு டேஸ்டி ஸ்பூன். டேஸ்ட் தி ஸ்பூன், டேஸ்ட் தி குட்னஸ். இன்னைக்கு நாம பார்க்க போற டிஷ் ஹனி சில்லி பன்னீர். ஹனி சில்லி பன்னீர் பண்ண ஃபர்ஸ்ட் நாம 200 கிராம் பன்னீரை கியூப்ஸா கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண பன்னீர் கியூப்ஸை 5 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளார்ல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடலை எண்ணெயை ஊற்றிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் பன்னீர் கியூப்ஸை கடலெண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு பேனில் கடலெண்ணெயை ஹீட் பண்ணி சாப் பண்ண 1 இன்ச் ஜிஞ்சர், 2 கார்லிக், 2 க்ரீன் சில்லி ஆட் பண்ணி லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ண 2 ஆனியனை பேனில் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் கட் பண்ண 50 கிராம் பீன்ஸை ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 3 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததா 1 டீஸ்பூன் சில்லி சாஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் ஹனியை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா ரெடி ஆனதுக்கப்புறம் ஃப்ரை பண்ண பன்னீர் கியூப்ஸை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியா கொஞ்சம் கொத்தமல்லி தழைய போட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம சுவையான ஹனி சில்லி பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி விதவிதமான ரெசிபிஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.